தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கோவை சிவசக்தி ஜோதிடர். இன்றைய ஆன்மீக சிந்தனை, கனவில் தேள் கடித்தாலோ பாம்பு கடித்தாலோ நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனவில் தேள் மட்டும் இல்லைங்க, பாம்பு கடித்தாலும் நல்லதுதான். அதுவும் வெள்ளை நிற பாம்பு கடித்தால் சிரமங்கள் நீங்கி விட்டது, உங்களுடைய கெண்ட தோஷங்களாகப்பட்டதும் விலகிவிட்டது, நாகதோஷம் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்புகளும் அந்த வெள்ளை பாம்பு கடித்தால் நமக்கு நல்லா இருக்குங்க. நிஜத்தில் தான் கடிக்கூடாதுங்க. வந்து கனவுல கடித்தா உங்களுடைய தோஷம் பீடைகள் அகன்று சனி தோஷங்கள் ஆகப்பட்டதும் ராகுகேதனுடைய தோஷ நிலைகளும் நிவர்த்தி கொடுக்குங்க. தேளுக்கும் அதே தன்மை தாங்க. சாஸ்திர சில ஆபத்துக்கள் நமக்கு வரக்கூடியதை முன்கூட்டியே உணர்த்தும் தன்மைகளும் கொடுக்கும், தன வரவை வந்து காட்டும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு கனவுல தேளோ பாம்போ அந்த மாதிரி கடிச்சதுன்னா பண வரவுகள் இருக்கும், அந்த மாதிரி சாஸ்திரங்களும் சொல்லப்படுதுங்க. விஷக்கடிகள் நெருப்பில் மாட்டிக்கொள்வது, சமுத்திரத்தை தாண்டுவது என கனவில் வந்தால் நமக்கு தனவரவு உண்டாகுங்க. நீங்கள் நெருப்பில் மாட்டிக்கிற மாதிரியோ இந்த மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் இருந்தால் அந்த தோஷங்களாகப்பட்டது நீங்கும். அதே போல் மழை ஜலம் பார்த்தாலும் பணவரவுகள் உண்டாகுங்க. மாமிசம் குவில் பார்த்தாலுமே உங்களுக்கு பணவரவுகள் உண்டாகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்து பயன்பெறுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.